அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். தினந்தோறும் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்வோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற வரலாறு கொடநாடு எஸ்டேட். கொடநாடு என்ற பெயர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அந்த கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவம் குறித்தான விவாதம் போயிட்டுருக்குது. அது ஒருபுறம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வர இருக்கட்டும். ஆனால் இந்த கொடநாடு எஸ்டேட் அப்படின்றத அம்மையார் ஜெயலலிதா எப்படி வாங்கினாங்க, எதற்காக வாங்கினாங்க, இந்த கொடநாடு எஸ்டேட் எப்படி அவங்க வந்து அவங்களுடைய பார்வைக்கு தென்பட்டது உள்ளிட்ட பல வரலாறை நாம் தெரிந்து கொள்வோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். கொடநாடு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கொடநாடுன்ற ஒரு கிராமம். இந்த கொடநாடுன்ற ஒரு கிராமம் மலைவாழ் மக்கள் அதிகமாக அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அண்ணாநகர், காமராஜர் நகர் போன்ற கிராமங்கள் அங்கே இந்த கொடநாடு பக்கத்தில் இருக்கிறது. கொடநாடுன்றது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த மலைப்பகுதியை ரசிக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதற்கு பக்கத்தில் தான் அந்த கொடநாடு பங்களா இருக்குது. இந்த கொடநாடு பங்களாவை வந்து முதன் முதல்ல சசிகலா அவர்கள் தான் வாங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கொடநாடு பங்களா யார்கிட்ட இருந்தது, அதனுடைய ஓனர் யாருன்னா கிரேக் ஜோன்ஸ்ன்ற ஒரு இங்கிலாந்து பிரஜை, அவர்கிட்ட தான் வந்து இந்த கொடநாடு பங்களா இருந்துச்சு. முதல்ல கொடநாடு பங்களாவை வந்து இந்த கிரேக் ஜோன்ஸ் வந்து விற்கணுன்ற ஒரு எண்ணத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் கடன் இருந்திருக்கு அந்த சமயத்தில். அந்த கடனை நான் எப்படியாவது அடைச்சிருப்பேன், ஆனால் இந்த கொடநாடு எஸ்டேட்டை விற்று தான் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் கிடையாது. ஆனால் சில நண்பர்களோடு பேசினேன், அது எப்படியோ சிலருக்கு தெரிஞ்சு சசிகலாவும் பாஸ்கரனும் அதே போல் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையினுடைய உரிமையாளர் ராமசாமி உடையார் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் சசிகலா பாஸ்கரனோடு சேர்ந்து என்னோடு வந்து இந்த கொடநாடு எஸ்டேட்டை சுற்றி பார்த்துட்டு இதை பற்றி விசாரிச்சுட்டு போனாங்க. அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து இந்த கொடநாடு எஸ்டேட்டை வந்து பார்த்தாங்க. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இந்த கொடநாடு எஸ்டேட்டை விற்கிற மாதிரி எண்ணத்தில் நான் இல்லை அப்படின்றாரு கிரேக் ஜோன்ஸ். ஆனால் இவங்க வந்து இந்த கொடநாடு எஸ்டேட்டை எப்படியாவது வாங்கணுன்ற அடிப்படையில் என்னை வந்து பல தொந்தரவுகள் கொடுத்தாங்க. பல அரசியல்வாதிகள், பல அமைச்சர் பெருமக்கள் எங்கிட்ட பேசினாங்க, எங்கள் அப்பாவை மிரட்டினாங்க, அந்த மாதிரி மிரட்டல்கள் நடந்தது. சில குண்டர்கள்லாம் வந்து திடீர்னு ஒரு 10 மினி பஸ்ஸில் நம்பர் பிளேட்டே இல்லாத என்னை வந்து மிரட்டினாங்க. ஒரு வழியாக வந்து எப்படியாவது இந்த கொடநாடு எஸ்டேட்டை கேட்குறவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ற அடிப்படையில் அரசியல்வாதிகளுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தபோதும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையின் உரிமையாளர் ராமசாமி உடையாரை வச்சு தான் வந்து இந்த கொடநாடு எஸ்டேட்டை சசிகலா தரப்பினர் வந்து கைப்பற்றினாங்க. ராமசாமி உடையார் ஏன் வந்து சசிகலா தரப்புக்கு உதவி செய்யணும், இந்த கொடநாடு எஸ்டேட்டை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு கைமாற ஒரு டீலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரா மருத்துவமனையினுடைய உரிமையாளர் ராமசாமி உடையார் அவருடைய மருமகள் ராதா வெங்கடாச்சலம் அவங்க தான் வந்து இந்த கொடநாடு எஸ்டேட் பங்களாவை வந்து 7.5 கோடிக்கு வந்து விலை பேசி பங்குதாரராக அதை வந்து வாங்கி கொள்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கொடநாடு எஸ்டேட் வந்து அது சசிகலா தரப்புக்கு போய் சேருது. இந்த கொடநாடு எஸ்டேட்டை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸாக தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொடநாடு எஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டை ஆட்சி நடத்திய வரலாறுலாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இந்த எஸ்டேட்டில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு தேயிலை தோட்ட தொழிற்சாலை வந்து உருவாக்குனாங்க. அது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் வந்து அதை வந்து உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டேட்டுக்குள்ளாரி ஹெலிகாப்டர் தளம், ஜெயலலிதா எப்போவுமே வந்து ஹெலிகாப்டரில் தான் வந்து பயணம் செய்வாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஹெலிகாப்டர் தளம், அதே போல் எஸ்டேட்டுக்குள்ளார 5000 சதுர அடியில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களா பிரத்யேகமாக வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த பங்களா வந்து கிட்டத்தட்ட 90லேருந்து 100 அறைகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பங்களாவை சுற்றி பார்க்கவே வந்து பேட்டரி கார்கள் இருக்கும், அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டரி காரில் வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து பயணம் செய்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் படகு சவாரி செய்யக்கூடிய ஒரு லேக் அங்கே வந்து ஏரியும் இருந்திருக்குது, உள்ளே இருந்திருக்கு. 800 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த கொடநாடு எஸ்டேட் பங்களா வந்து வெளிமக்கள், சாமானிய மக்கள் யாருமே வந்து அதை வந்து பார்வையிடாத மாதிரியும் உள்ளே வராத மாதிரியும் மிகப்பெரிய காம்பவுண்டுகள் ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட 11 நுழைவாயில்கள் அந்த கொடநாடு எஸ்டேட்டை சுற்றி இருந்திருக்கிறது. அதில் 10வது நுழைவாயில் தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கொடநாடு எஸ்டேட்டை வந்து அம்மையார் ஜெயலலிதா விருப்பப்பட்டு வாங்கினாரா அப்படின்னு பார்த்தால் சசிகலாவின் விருப்பம் தான் அதிகமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு தான் வந்து இந்த கொடநாடு எஸ்டேட்டை வாங்கணுன்ற அடிப்படையில் கொடநாடு எஸ்டேட்டை கொடுக்காத போதும் அதை மிரட்டி சில த்ரெட்னிங் கொடுக்கப்பட்டு தான் வந்து சில அமைச்சர் பெருமக்கள்லாம் பேசி அந்த கொடநாடு எஸ்டேட்டை இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. எப்போவுமே அந்த கொடநாடு எஸ்டேட் வந்து அம்மையார் ஜெயலலிதா அங்கே போய் தங்க போனால் அரசின் கோப்புகளையும் பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அரசின் அலுவல் கூட்டங்களையும் அங்கே நடத்தியிருக்காங்க.
ஏன் அரசின் முகாம் அலுவலகம்ன்ற பேர்ல யார் யாரை சந்திச்சாங்க, திட்டங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணா கூட அந்த கொடநாடு எஸ்டேட்ல இருந்து தலைமைச் செயலகமாகவே வந்து கொடநாடு எஸ்டேட் வந்து செயல்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் தெரியும். அந்த 5000 சதுரடி பரப்பளவில் அங்கே மிகப்பெரிய பங்களா எழுப்பப்பட்டது பார்த்தீங்களா, அது வந்து எப்போவுமே வந்து வீடு கட்டும்போது மாஸ்டர் பிளான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கணும். அந்த மாஸ்டர் பிளான் ஒரு சட்டத்தை அமைய ஜெயலலிதா அந்த காலகட்டங்களில் கொண்டு வந்தவர், அந்த சட்டத்தையே அவங்களே மீறிட்டாங்க. நீலகிரி மாவட்ட கோர்ட்டில் அது ஒரு வழக்காகவே இருக்குது. ஏன்னா அந்த பங்களாவே முறைகேடாக கட்டப்பட்டது அப்படின்ற வரலாறுலாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அந்த கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே வந்து மின்சார துண்டிப்பு, அதாவது கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்போவுமே மின்சாரம் இருக்கணுன்ற அடிப்படையில் வந்து ஒரு துணை மின் நிலையமெல்லாம் வந்து அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் கேபிள், அதாவது புதைக்குழியிலே வந்து அந்த மின்சார ஒயர்கள் எல்லாம் கொண்டு போனது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதுவும் கூட வந்து நீதிமன்றம் அளவுக்கு சென்றிருக்கிறது. பக்கத்தில் அந்த கிராம பகுதியாக இருக்கிற அண்ணாநகர் காமராஜர் நகர் மக்கள், அந்த தேயிலை தோட்ட தொழிற்சாலை அமைக்கப்பட்ட பிறகு அந்த சாலைகள், அந்த கிராமத்திற்கு போக வேண்டிய சாலைகள்லாம் அடைக்கப்பட்டதுனால இது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வந்து அந்த கிராம மக்களுக்கு அந்த வழி விடணும், அந்த சாலையெல்லாம் நீங்களே அடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் வந்து அதை ஓப்பன் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டமெல்லாம் நடைபெற்றிருக்கு. அந்த சாலை போராட்டம் நடைபெற்ற போது அமையர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 200 பேருக்கு மேலே அந்த இடத்துல கைதெல்லாம் செஞ்சாங்க அந்த கிராம மக்கள். ஜெயலலிதா அவர்கள் கொடநாடு எஸ்டேட் வரும்போது எல்லாம் வந்து அந்த மக்கள் பெருமளவு ஒரு 144 வீடுகளிலே முடங்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டதாக கூட சொல்கிறாங்க. பல நேரங்களில் வந்து ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கின அமையார் ஜெயலலிதா சில நேரம் வானிலை பிரச்சனை காரணங்களில் வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அவங்க விமானத்தின் மூலமாக போயிட்டு அங்கேருந்து கார் மார்க்கமாக வந்து மேட்டுப்பாளையம் வழியில் வந்து அவங்க பயணிப்பாங்க. அதனால் வந்து எப்பவுமே நெடுஞ்சாலைத்துறை வந்து அந்த கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளையம் வரைக்கும் சாலைகளை வந்து ரொம்ப சிறப்பாக செப்பனிட்டு செம்மையாக வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து தேமுதிக இடம்பெற்றது. திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அமையார் ஜெயலலிதாவோடு கூட்டணியில் இடம்பெற்று அன்றைக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்தாங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவராக கூட திரு விஜயகாந்த் வந்தார். அந்த சமயத்தில் வந்து அதிமுகவின் வெற்றிக்கு வந்து தேமுதிக பாடுபட்டது ரொம்ப வந்து நமக்கு கை கொடுத்தாங்க அப்படின்ற அடிப்படையில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு இந்த கொடநாடு எஸ்டேட் பக்கத்தில் கர்சன் எஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அந்த கர்சன் எஸ்டேட்டை வந்து அமையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலாவும் சேர்ந்து விஜயகாந்துக்கு அன்பளிப்பு கொடுக்கவே வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து அடுத்த சில மாதங்களிலே சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரான திரு விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவே சண்டையிட்டு மோதல் காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அந்த கர்சன் எஸ்டேட்டை விஜயகாந்துக்கு கொடுக்காமே போயிட்டாங்க, அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கர்சன் எஸ்டேட்டை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா அந்த இடத்துல ஒரு தேயிலை தோட்ட தொழிற்சாலையும் அமைச்சாங்க 2011 ஆட்சி காலத்துக்கு பிறகு. அதே போல் அமையார் ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டர் தளம் பயன்படுத்தப்பட்டது இந்த கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளார வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தது. வெளிப்புற மைதானமாக ஒரு பெரிய மைதானமாக இருந்தது. அதை வந்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் தளமாக வந்து இந்த கர்சன் எஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கி அமையார் ஜெயலலிதா காரில் பயணிக்கிற வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வெளியிலிருந்து எந்த மக்களும் பார்வையிடவே முடியாது, அவங்க பார்வைக்கே தென்படாது. அந்த அளவுக்கு வந்து அந்த கர்சன் எஸ்டேட் அமைக்கப்பட்டது. இந்த மாதிரி பல வரலாறு வந்து அந்த கொடநாடு எஸ்டேட்டுக்கு உண்டு. அமையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை கொடநாடு எஸ்டேட்டை யாரும் நெருங்க முடியாத கோட்டையாக தான் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 1991 to 1996 ஆட்சி காலம் அமையர் ஜெயலலிதா முதல் முறையாக வந்த ஆட்சி காலத்தில் அவங்க பார்த்த இடங்கள்லாம், அவங்களுக்கு பிடித்த இடங்கள்லாம் வாங்கி போட்டாங்க. நிறைய முறைகேடுகளும் சட்ட விதிமீறல்களும் மிரட்டல்களும் ஏற்படுத்தப்பட்டு தான் அந்த கொடநாடு எஸ்டேட் வாங்கப்பட்டதுன்றது ஒரு வரலாறு. கொடநாடு எஸ்டேட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானித்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். 800 ஏக்கர் பரப்பளவில் 7.5 கோடி ரூபாய்க்கு இந்த கொடநாடு எஸ்டேட் வந்து கிரேக் ஜோன்ஸ் கிட்டேருந்து வாங்கினாங்க. 9 கோடிக்கு மேலே வந்து கிரேக் ஜோன்ஸ் வந்து இதை விலை சொன்னார். ஆனால் 7.5 கோடிக்கு தான் இவங்க வாங்கினாங்க. இன்றைக்கு கொடநாடு எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பரப்பளவாக அது மாறி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கொடநாடு எஸ்டேட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடமாகவும் தவிர்க்க முடியாத ஒரு பெயராகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.